ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏசி லேர்னிங் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேயும் சீரியஸாக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் எந்த டாபிக் எந்த சாப்டரோட கன்க்ளூஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 8ல் இருக்கிற டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் இருக்கிற புக்கில் 4th சாப்டர் தமிழர் கலைகள். இதில் நம்ம ஆல்ரெடி பார்ட் 5 வரைக்கும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ண வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் யூனிட் 8 ஃபார் TNPSC எக்ஸாம்ஸ் அந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரீவியஸாக 5 பார்ட் வந்து போட்டிருக்கோம். அந்த பார்ட் ஆஃப் வீடியோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம புக்கில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து கைட் பண்ணவே இல்லை. அப்படியே வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய முழுமையான தகவலை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸ் ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம போடுறோம். ப்ரீவியஸாக நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். பல்லவர் காலத்தில் எப்படி இருந்தது, சோழர்கள் காலத்தில் எப்படி இருந்தது, தமிழர்கள் வந்து கட்டடக்கலையில் எப்படிலாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்றத பற்றி நம்ம நிறைய டீட்டெயிலாகவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடல் வகைகள்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஆடல் வகைகள்லாம் என்னென்ன அப்படின்றதான். ஆடல் அப்படின்றது வந்து எல்லா வகையான கூத்துக்களையுமே குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஆடல் அப்படின்னு சொல்லி அடியாருக்கு நல்லார் வந்து சொல்லியிருக்காங்க. இதோடு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். இப்போ வந்து இந்த ஆடலோட வகைகள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 11 ஆடல்கள்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்தம் 11 வகையான ஆடல்கள் வந்து இருக்குது. இதில் நின்று ஆடுறது ஒரு 6 வகை, வீழ்ந்து அதாவது கீழே விழுந்து ஆடுறது வந்து 5 வகை. நம்ம வந்து இப்போ டான்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ரேம்ப்பு இந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வகைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நின்றாடல் அப்படின்னா அள்ளியம், கொடுகட்டி, குடைக்கூத்து, குடக்கூத்து, பாண்டரங்கம், மல்லியம், இந்த 6 வந்து நின்று ஆடக்கூடிய ஆடல் வகைகள்னு சொல்கிறாங்க. வீழ்ந்தாடல் அப்படின்னா துடி, கடயம், பேடு, மரக்கால், பாவை. சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, மாதவி வந்து 11 வகையான ஆடல்களை வந்து ஆடியதாக ஒரு குறிப்பு வந்து சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா, அள்ளியம், கொடுகொட்டி, குடைக்கூத்து, குடக்கூத்து, பாண்டரங்கம், மல்லியம், துடி, கடயம், பேடு, மரக்கால், பாவை. அந்த 11 வகைகள் பார்த்தோம் இல்லையா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த அள்ளியம்னா என்ன, ஒவ்வொரு வகையான நடனத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்னென்னு பார்ப்போம். அள்ளியம் அப்படின்னா கண்ணனோட ஆணை தந்தம், கண்ணன் இருக்கிறார் இல்லையா, அவரோட ஆணையோட தந்தத்தை வந்து ஒடிச்சு, அதாவது அவர் வந்து யானையோட தந்தத்தை ஒடிச்சதாக ஒடிச்சது மாதிரி அந்த நிகழ்வை காட்டக்கூடிய ஒரு ஆடலுக்கு பேர் தான் அள்ளியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொடுகொட்டி அப்படின்னா சிவபெருமான் வந்து முப்புறம், அதாவது ஒரு இடத்த வந்து எரிக்கும்போது அவர் வந்து ஆடின ஆடல், அதாவது அந்த வெறியில் அந்த வெற்றியில் ஆடின ஆடல் தான் வந்து கொடுகொட்டி, அதாவது கொட்டி அப்படின்னா ஜெயிச்சது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குடைக்கூத்து அப்படின்னா முருகன் வந்து அவுனர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை ஜெயிச்சதுக்கப்புறமா ஆடக்கூடிய ஆடல் அப்படின்னு சொல்கிறாங்க. குடக்கூத்து அப்படின்னா கண்ணனுடைய பேரன் அனிருத்தன் இருக்கார். இந்த அனிருத்தனை வந்து அசுரட்டிருந்து மீட்கிறதுக்காக குடத்தை வச்சுக்கிட்டு ஆடின ஒரு ஆடல் பேர் தான் குடக்கூத்து. அதனால தான் இது இந்த ஆடல் வகையான பேர் வந்து குடக்கூத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாண்டரங்கம் அப்படின்னாலே, பாண்டரங்கம் அப்படின்னாலே சிவபெருமானை தான் வந்து குறிக்கும். சிவபெருமான் வந்து அந்த முப்புறத்தை எரிச்சதுக்கப்புறமா 4 முகமே வந்து காணக்கூடிய அளவில் ஆடின ஒரு ஆடலுக்கு பேர் தான் பாண்டரங்கம். மல்லியம் அப்படின்னா கண்ணன் வந்து வாணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரரோட போர் பண்ணதை குறிக்கக்கூடிய ஒரு கூத்து வகைக்கு பேர் தான் மல்லியம். துடி அப்படின்னாலே என்ன அப்படின்னா, ரொம்ப அதாவது ஒரு செருக்கில் ஆடக்கூடிய ஒரு நடனத்தை தான் வந்து துடி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரபதுமனை வந்து முருகர் வந்து ஜெயிச்சதுக்கப்புறமா கடலையே வந்து மேடை மாதிரி வச்சு ஆடின ஒரு கூத்துக்கு பேர் தான் துடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கடயம் அப்படின்றது வந்து இந்திரனோட மனைவியான ஐராணி.
இந்த ஐராணி வந்து உலத்தி அவர்களுடைய உருவத்தோடு ஆன ஒரு கூத்து தான் வந்து இந்த கடையம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலத்தி கூத்து அப்படின்ற ஒரு பேரும் இந்த கடையம் வகையான ஆடலுக்கு வந்து இருக்குது. பேடு அப்படின்னா காமன், அதாவது இந்த காமனுடைய மகன் பேர் தான் வந்து அனிருத்தன். இந்த அனிருத்தனை வந்து ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக வானுடைய சோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் பேடி உருவத்தோடு ஆன ஒரு ஆட்டம் தான் இந்த பேடி பேடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மரக்கால் அப்படின்னா கொற்றவை வந்து அவளை எதிர்த்து வந்த பாம்பு, அதுக்கப்புறம் தேலா வந்து அசுரர்கள், இந்த எல்லாத்தையும் கொல்றதுக்காக ஆடின ஒரு ஆடல் பேர் தான் மரக்கால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாவை அப்படின்னா அசுரரை வெல்றதுக்காக திருமகள் ஆடிய ஒரு ஆடல் பேர் தான் பாவை, பாவக்கூத்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க கிராமத்துகளில் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி தெய்வங்களால் ஆடப்படக்கூடிய ஆடல்கள் ஃபுல்லாகவே தெய்வ விருத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து முத்திரைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். முத்திரைகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம லைன் பை லைனாக பார்ப்போம். கூத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான கூத்து இருக்குது. ஒன்று வந்து அகக்கூத்து, இன்னொன்று வந்து புறக்கூத்து. இந்த ரெண்டு வகையான கூத்துகளுமே ஆடல் தான் அப்படின்னு சொல்லி அடியாருக்கு நல்லார் வந்து சொல்கிறார். இவர் எல்லா கூத்தையுமே வந்து ஆடல் தான் சொல்லிட்டாரு. அதாவது நடனம் ஆடும்போது ஒரு கையால் ஒரு கையில் முத்திரை காட்டப்படுறது, அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கையிலையும் காட்டப்படக்கூடிய முத்திரைகள், இதை தான் வந்து முத்திரைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நடனம் ஆடும்போது ஒரு கையில் ஒரு முத்திரை பண்ணுறது, இல்லை இன்னும் சில வகையான நடனங்களில் வந்து ரெண்டு கையிலையுமே வந்து முத்திரை காட்டி ஆடுறது, இதை தான் முத்திரைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிண்டி, பிணையல், எளிர்கை, தொழிற்கை, இந்த மாதிரி நாலு வகையாக வந்து முத்திரைகளை வந்து பிரிச்சிருக்காங்க. பிண்டி, பிணையல், பிபி அப்படின்னா புறக்கூத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற ரெண்டும் அகக்கூத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பிண்டி வந்து ஒரு கையால் காட்டப்படக்கூடிய முத்திரை, இது வந்து 24 வகையாக அமையக்கூடிய ஒரு முத்திரை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிணையல் அப்படின்றது வந்து ரெண்டு கையால் காட்டப்படும், பிணையல் அப்படின்னாலே பிணைக்கிறது, அப்போ ரெண்டு கையால் காட்டப்படக்கூடிய ஒரு முத்திரை, இதில் வந்து மொத்தம் 13 வகை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நடன நூல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நடன நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நடனத்தை பற்றி, நடனத்தோட சிறப்புகளை பற்றி என்னென்ன நூல்கள்லாம் சொல்லுது, ஒவ்வொரு நூலுடைய கருத்துக்கள் என்னன்றதான் பார்க்க போகிறோம். நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து வந்த முறையின் வழிமுறை வளாமல் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா சிலப்பதிகார காலத்துக்கு முன்னாடியே நாட்டிய நூல்கள் இருந்தது அப்படின்றத வந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது 11 வகையான ஆடலும், அந்த ஆடல்கள் உருவாகக்கூடிய உறுப்புகளும், அதுக்கான பாடல்களுமே வந்து யாப்பெரும் கழக நூலோட உரையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. பரதம், அகத்தியம், முருவம், முறுவல், சயந்தம், குணநூல், செய்சியம், இசை நுணுக்கம், இந்திரகாளியம், பஞ்சமரபு, பரத சேனாபதியம், மதிவாணர், நாடகத்தமிழ் நூல், கூத்து நூல், இது ஃபுல்லாகவே கூத்து பற்றின நூல்கள் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பரதமும் அகத்தியமும் அடியாருக்கு நல்லார் காலத்தில் வந்து என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. இன்றளவும் கூட இந்த நூல்களை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு தெரியலை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸில் இருக்க தான் பார்க்க போகிறோம். அதாவது வேத்தியல், பொதுவியல், இந்த மாதிரி கூத்தை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. வேத்தியல் கூத்து அப்படின்னா வசைக்கூத்து, வரிக்கூத்து, சாந்திக்கூத்து, இயல்பு கூத்து, ஆரியம், இந்த மாதிரி பல வகையான பெயர்களால் அழைக்கப்படக்கூடியது தான் வந்து வேத்தியல் கூத்து. பொதுவியல் கூத்து அப்படின்னா புகழ்கூத்து, வரிச்சாந்தி கூத்து, வினோத கூத்து, தேசிய கூத்து, தமிழ் கூத்து, இது ஃபுல்லாகவே பொதுவியல் கூத்தோட இன்னும் சில பெயர்கள். இந்த ஃபுல்லாகவே நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் ரீட் பண்ணால் உங்களால் கொஷினை பார்க்கும்போது ஆன்சர் பண்ண முடியும். புதுசு புதுசாக நேமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். முயற்சியும் பயிற்சியும் பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தான். நெக்ஸ்ட்டு வந்து குறவை கூத்து பற்றி தான் பார்க்க போகிறோம்.
அதாவது குறவை கூத்து அப்படின்றது வந்து மகளிரால் ஆடப்படக்கூடிய ஒரு வகையான கூத்து. ஏழுலேருந்து ஒம்பது பேர் வந்து வட்டமாக நின்றுட்டு கை கோர்த்து ஆடுற ஒரு கூத்து தான் இந்த வகை. இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து குன்றக்குறவை, இன்னொன்று வந்து ஆய்ச்சியர் குறவை. குன்றக்குறவை அப்படின்னா குறிஞ்சியில் குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய பெண்கள் வந்து முருகனுக்காக ஆடக்கூடிய ஆடல். குறிஞ்சி அப்படின்னாலே முருகர் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஆய்ச்சியர் குறவை அப்படின்னு பார்க்கும்போது முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் பேர் தானே ஆயர் ஆய்ச்சியர். அப்போது முல்லை நிலத்தில் வாழக்கூடிய பெண்கள் திருமாலுக்காக ஆடக்கூடிய ஒரு நடனம் தான் இந்த குறவை கூத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பல்லவர் காலம். பல்லவர் காலத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய காலகட்டத்தில் நடனக்கலை வந்து ரொம்பவே ஒரு சிறப்பான இடத்துல இருந்தது அப்படின்றத வந்து நம்ம நிறைய குறிப்புகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். முதலாம் மகேந்திரவர்மன் இவர் எழுதின ஒரு நூல் தான் வந்து மத்த விலாச பிரகசனம். இந்த நூலில் வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சிவபெருமானோட தாண்டவங்கள் பற்றி வந்து குறிப்பிடுறாரு. தாண்டவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு வகையான நடனம். அது நெக்ஸ்ட்டு வந்து ராஜசிம்மன். இவர் கட்டின கோயில் தான் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில். இந்த கோயிலில் வந்து சிவபெருமான் வந்து ஆடியதாக சொல்லக்கூடிய பதாகை நடனம், லதா விருச்சிக நடனம், ஊர்த்துவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம் இதை ஃபுல்லாகவே சிற்பமாக வந்து செதுக்கியிருக்காங்க. எங்கே அப்படின்னா கைலாசநாதர் கோயிலில். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். தேர்டு வந்து காஞ்சியில் இருக்கக்கூடிய வைகுந்த பெருமாள் கோயில். இந்த வைகுந்த பெருமாள் கோயிலில் வந்து கூத்தன் கூத்தியர் இவங்களுடைய உருவங்கள் வந்து சிற்பமாக வந்து செதுக்கியிருக்காங்க. பல்லவர் காலத்தை சேர்ந்தவங்க தான் வந்து சுந்தரர். இந்த சுந்தரர் வந்து அதாவது நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண். அவங்க பேர் வந்து பறவை நாச்சியார். இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட செய்தியுமே வந்து இலக்கியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது எந்த காலகட்டத்திலையுமே நடனம் அப்படின்ற ஒரு கலை வந்து இருந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தில்லை. திருச்சி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய பகுதி தான் தில்லை. இந்த தில்லையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து கூத்த பெருமான் அப்படின்னு சொல்லி நாயன்மார்களால் பாடப்பட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான குறிப்பு தான். பல்லவர் காலகட்டத்தில் நடனமாதர், மாணிக்கத்தார், கணிகையர் அப்படின்லாம் வந்து நடனம் ஆடக்கூடியவங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முக்தீஸ்வரர் கோயிலில் வந்து மொத்தம் 42 நடனமாதர்கள், அதாவது நடனம் ஆடக்கூடிய பெண்கள் இருந்தாங்க அப்படின்ற செய்தியை வந்து சில குறிப்புகள் நம்மளுக்கு தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்லவர் காலகட்டத்திலையும் நடனம் வந்து ஒரு முக்கிய இடம் வந்து வகிச்சிருக்கு அப்படின்றத ஃபுல்லாகவே நம்ம இந்த குறிப்புகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிற்பத்தில் அது மட்டும் இல்லாமல் நிறைய குறிப்புகள், இது மூலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடனம் அப்படின்றது வந்து ஒரு கலையாக எல்லா மக்களுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து சோழர் காலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோழர் காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கலைகள் அப்படின்றதோடைய பொற்காலம், அதாவது கலைகளோட வளர்ச்சியில் அளவுக்கு அதிகமான ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு காலகட்டம் வந்து இந்த பொற்காலம், இந்த சோழர்கள் காலம்தான். அதனாலேயே வந்து பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் சைவ சமயமும் சரி வைணவ சமயமும் சரி நல்ல வளர்ச்சியடைய ஆரம்பிச்சிருக்கும். கோயில்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரும்பான்மையாக, அதாவது அதிகப்படியான கோயில்கள் வந்து கற்கோயில்களாக வந்து கட்டப்பட்டக்கூடிய காலகட்டம் இந்த கோயில்கள், இந்த காலகட்டம் தான். கோயிலில் வந்து நடனம் மட்டும் இல்லாமல் நிறைய கலைகளையுமே வந்து வளர்த்துருப்பாங்க இந்த சோழர்களுடைய காலகட்டத்தில். கோயிலோட கருவறையோட அடிப்பகுதியில் கூட நடன வகைகளை பற்றி வந்து நிறைய வந்து செதுக்கியிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு எந்தெந்த பகுதிகள்னு பார்க்கலாம் அப்படின்னா சிதம்பரம், அதற்கப்புறமா தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், திருவண்ணாமலை, இந்த கோயில்கள் ஃபுல்லாகவே இதுக்கான எடுத்துக்காட்டு தான். இவங்களுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிற்பத்தை நம்ம பார்க்கும்போது அதில் கூத்தியர் மட்டுமே தனியாக ஆடக்கூடிய சிற்பங்களை வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து சோழர் காலத்தில் கிடைச்ச சில வகையான குறிப்புகள். தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய கருவறையோட புறச்சுவர், அதாவது வெளிப்புற சுவர்கள் ஃபுல்லாகவே வந்து நிறைய நடனம் ஆடக்கூடிய பெண்களோட ஓவியங்களை வந்து வரைஞ்சிருக்காங்க.
இந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய நடன பெண்கள், அதாவது நடனம் ஆடுறாங்க இல்லையா, அந்த பெண்களை நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து நிறைய அவங்களுடைய கூந்தல் ஒப்பனையிலேருந்து அவங்களுடைய உடை, அதுக்கப்புறமா வந்து இசைக்கருவி, அவங்களுடைய முகம் இருக்கக்கூடிய ஒரு பொலிவு உருவமைப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் நடனத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலில் வந்து ஒரு ஆடல் நிகழ்ச்சி நடத்துறதுக்காக பதியிலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நடனத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய பெண்களை வந்து நிறைய இடத்துல வந்து கலெக்ட் பண்ணி இங்கே வந்து ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இவங்க ஒவ்வொருக்குமே வந்து ஒரு வீடும் சரி ஒரு வேலி நிலம், அதாவது ஒரு பகுதி நிலமும் வந்து கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னா ராஜராஜ சோழன். அப்போ எந்த அளவுக்கு நடனத்து மேலே அவங்களுக்கு ஒரு தீராத பற்று இருந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செய்தியை பற்றி தஞ்சை கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. திருவிடை மருதூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமரச வள்ளி அப்படின்ற ஒரு ஊரில் வந்து சாக்கை கூத்தாடும் ஒருவருக்கு வந்து சாக்கை மாராயன் அப்படின்னு சொல்லி ராஜேந்திரன் வந்து பட்டம் வழங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியுமே வந்து கல்வெட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிற்காலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாயக்கர் காலத்தில் வந்து கர்நாடக இசை வடிவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து வடமொழி நடன நூல்கள் வந்து வடமொழியில் இருக்கக்கூடிய நூல்கள் ஃபுல்லாகவே தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் மகாபாரத சூடாமணி, அபிநய தர்ப்பணம், அபிநய தர்ப்பண விலாசம், பரவராக தாளம், சுத்தானந்த பிரகாசம், ஆதி மூல பாரதம், பரத சாத்திரம், பரத சேனாதி சேனாபதியம், இந்த மாதிரி மொழிபெயர்க்கப்பட்ட நடன நூல்களை ஃபுல்லாகவே யார் பட்டியலிடுறா அப்படின்னா மா ராஜமாணிக்கனார் தான் வந்து பட்டியலிடுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா தமிழர்களால் அந்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கலை வந்து பரதநாட்டியம் தான். தமிழகம் அப்படின்னாலே நம்மளுடைய பாரம்பரிய நடனம் வந்து இன்றளவும் கூட பரதநாட்டியம் தான். அதாவது இசைக்கக்கூடிய பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அபிநயம் காட்டி முக பாவனை காட்டி ஆடக்கூடிய ஒரு நடனம் தான் இந்த பரதநாட்டியம். இது வந்து மகிழ்ச்சிக்காகவும் சரி, நிறைய விஷயங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாகவும் சரி, அளவுக்கு அதிகமான கோபம்னாலும் சரி, நிறைய புராணங்களை கூட அபிநயங்கள் மூலமாகவும் முகபாவத்து மூலமாகவும் வந்து இந்த நடனத்தில் வந்து அரங்கேற்றிட்டு இருக்காங்க இன்றளவும் கூட. இதுக்கு வந்து இந்த பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் கை குறியீடுகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது கை வந்து ரொம்ப முக்கியம் இந்த பரதநாட்டியம் டான்ஸுக்கு வந்து. இளங்கோவடிகள் வந்து சொல்கிற மாதிரி கை முத்திரை, ஒரு கை முத்திரை, இரு கை முத்திரை அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக முத்திரையை பிரிக்கிறாங்க. ஒரு கை முத்திரையை வந்து இணையா வினைக்கை அப்படின்னும் பிண்டிக்கை அப்படின்னும் சொல்கிறாங்க. இருக்கை முத்திரையை வந்து இணைக்கை அல்லது ரெட்டைக்கை பிணைக்கை அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த முத்திரைகள் ஃபுல்லாகவே பரதத்துக்கு வந்து உயிர் மாதிரி. இந்த முத்திரை இல்லை அப்படின்னா அந்த டான்ஸே இல்லை அந்த மாதிரி. இந்த முத்திரையை வந்து நம்ம புரிஞ்சிக்காமல் பரதத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அனுபவித்து ஆட முடியாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. மனித இனம் வந்து நாடோடியாக வாழ்ந்த காலகட்டத்திலிருந்து அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த நடனமும் ஒரு முக்கியமான ஒரு கலையாக இருந்திருக்கு. நடனக்கலை பற்றின செய்திகளை இலக்கியம், சிற்பம், ஓவியம், கல்வெட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தமிழர்களோட தொன்மையான கலை அப்படின்றது வந்து பரதம் தான். அதில் பல வகையான முத்திரைகள், பாவங்கள் எல்லாமே உள்ளடக்கிய ஒரு நடனம் தான் இந்த பரதநாட்டியம். இது வந்து உலகத்தில் அதிக மக்களால் விரும்பி போற்றப்படக்கூடிய ஒரு கலையாகவும் இன்றளவும் பரதநாட்டியம் வந்து திகழ்ந்துட்டுருக்கு. இன்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாடுகளில் வந்து நம்மளுடைய கலைகளை வந்து கற்றுட்ருக்காங்க. நம்ம நாட்டுக்கு, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய நாட்டியாஞ்சலின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் கூட நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அங்கே படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நிறுத்தவங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.